அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சாசாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சிக்கன் பாப்கார்ன், அதுவும் கேஎஃப்சி ஸ்டைல்ல. பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குல, செம்ம டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அடிக்கடி செய்யவும் ஆரம்பிச்சிருங்க, கேஎஃப்சியில வாங்கவும் மாட்டீங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். கம்மியான பட்ஜெட்ல நமக்கு நிறையவும் கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் இந்த சூப்பரான டேஸ்டான சிக்கன் பாப்கார்ன். நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் எடுத்திருக்கேங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்க்குறேங்க. இது இல்லை அப்படின்னா டொமேட்டோ கெச்சப் இருக்குல்லையா, அதுவும் நீங்கள் சேர்த்துட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் டார்க் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கார்லிக் பவுடர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா பூண்டு தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்ச் சேர்க்கக்கூடாது, பூண்டு மட்டும் தான் சேர்க்கணும். இதுக்கப்புறம் பாதி லெமன் நான் சேர்க்குறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இதுலனா நீங்கள் வினிகர்ஸ் கூட சேர்க்கலாம். இதுக்கப்புறம் 100 ml பால் சேர்க்குறேங்க. சிக்கன் வந்து மூணு அளவுக்கு நம்ம பால் சேர்த்துருக்கோம், அதுக்காக ரொம்ப பாலும் சேர்த்துடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் சேர்த்துருக்கக்கூடாது, சரிசமமாக இருக்கணும். நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் சரிசமமாக இருக்கணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பட நீங்கள் சேர்த்துக்கோங்க, இது காரம் ரொம்ப இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அதனால் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் மினிமம் 1/2 மணி நேரமாவது வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 நாள் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. மினிமம் 1/2 மணி நேரமாவது வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1/8 மணி நேரம் வைக்க போகிறேன். 1 நாள் வச்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் 1 நாள் கூட வச்சுக்கலாம். இப்போது 1/8 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நாங்கள் நல்லா கவர் பண்ணிட்டு தாங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல, நம்ம போட்ட பால்லாம் பாருங்கள்ல திக்காயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டையை மட்டும் அடித்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு எதுவுமே நான் சேர்க்கல, வெறும் முட்டையை மட்டும் அடித்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா சிக்கன்லையுமே இந்த முட்டை இருக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு குட்டி போல் எடுத்துக்கலாம். இதில் 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம், அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம், ரெண்டும் சரிசமமாக இருக்கணும். இதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப் சேர்க்குறேங்க. இது உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. இது சேர்த்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தா மட்டும்தான் நமக்கு கேஎஃப்சி ஸ்டைலில் இருக்குங்க. சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உங்கள்கிட்ட கார்லிக் பவுடர் இருந்தால் இப்போ இதில் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சிக்கன்லேருந்து 1 பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம கலந்து வச்சிருந்தோம்ல மாவு, அதில் சேர்த்துடலாம். இப்போது கொஞ்சம் பீஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கோட் பண்ணலாம். எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல சில்லுன்னு உள்ள தண்ணி எடுத்துருக்கீங்க, நல்லா சில்லுன்னு இருக்கணும் தண்ணி, அதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த தண்ணிக்கு பதில் நீங்கள் முட்டையில் சேர்க்கணாலும் சேர்க்கலாம், நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல அதில் கூட நீங்கள் சேர்க்கலாம். நல்லா சில்லுன்னு உள்ள தண்ணி தான் சேர்க்கணுங்க, நல்ல சில்லுன்னு இருக்கணும் தண்ணி, அது ரொம்ப முக்கியங்க. சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சிட்டு திரும்ப அந்த மாவிலே சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. திரும்ப நம்ம கோட் பண்ண போகிறோம். இல்லைன்னா இந்த மாவிலே கொஞ்சம் தண்ணி கூட கரைச்சி கூட நீங்கள் சேர்க்கலாம். சரி மாதிரி உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம கோட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கம் இருக்க மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம பொறிக்க வேண்டியது தான். கோட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பொறிக்கலாங்க.
ना ये ना सूर पन्ना वस्ते इपाड़ पकम पोला ना पोरी के आरंभ से ला इन्होंने नला सूर आरके इपु मीडियम पन्टे आड़ पर इन द माय संजिंग ना केव्स जेल कंटिपा आरकोंगे सामा सुपर आरको सेदर क्या इपु नला पोरी नो इधर नला ऊरी रख लिया नला सीकर में भी पुरुजरो पोरी टो இதுக்கு ரொம்ப கலர் வரணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டா உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த மாதிரி கலர் இருக்கும்னு பாப்கார்ன் அந்த கலர் வந்தாலே நம்ம எடுத்துறணும் இப்போ நிறைய கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு இப்போ நம்ம திருப்பி போடலாம் அந்த பக்கம் பொரியட்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துறலாம் அவ்வளவுதாங்க ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம இது எடுத்துறலாம் कंडीपा द वीडियो पुरुषर को नंबर है पुरुषन्स ना मार का ना मसाला सब्सक्राइब पनेर गा पकड़ लेकर बेल बटन ने क्लिक पनेर गा अपना इनेमेल पुरे पुरे लल वीडियो उनको द सेरो अंगे वाला सुपर अर्कल है इबड़ी आठ दिन पुरुषर ला ये तो कुंज पेरी पीस गा बहुत अच्छे तल्ला में कुंज कुटी कुटी पीस ये तो कुंज पेरी पीस ये तो पर गे वाला सुपर अंदर कल है इधम पुरुषर छे इधे ही एड़ तल्ला आवला दांगे நமக்கு KFC ஸ்டைல்ல வீட்லயே செஞ்ச chicken popcorn ரெடி ஆயிருச்சு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இதுக்கு டொமேட்டோ கெட்சப் இல்ல மைனஸ் வெச்ச அப்படினா செம்ம சூப்பரா இருக்கும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குல கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்தா அப்படினா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிருங்க பக்கத்துல இருக்க bell பட்டனை click பண்ணிருங்க உங்க friends க்கும் families க்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க இந்த popcorn videos எல்லாம் அவங்களுக்கும் பார்த்துட்டு அவங்களும் செஞ்சு பார்க்கட்டும் அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம்।